வாரம் மற்றொரு ராஜபக்ஷ பதவி விலகல். அடுத்த வாரம் முதல் மற்றொரு முடக்கம். மின்பத்து தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. மூடப்படும் மதுபான கடைகள் வெளியாகி அறிவித்தல். கோட்டாபய விடுத்துள்ள விசேட பணிப்புரை ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த கட்ட நகர்வுகள். அடுத்த சில வாரங்களில் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொருவர் பதவி விலக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் பதவி விலகுவதுடன் அரசியலில் இருந்து ஓய்வுகள் பெறுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசுல் ராஜபக்ஷ கடந்த வியாழக்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தாலும் அரசியலில் தொடர்ந்தும் ஈடுபடப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த சில காலமாக ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களே அரசாங்கத்தில் கூட்டமாக பதவி வகிக்கின்றனர். ஜனாதிபதி, பிரதமர், முக்கிய அமைச்சர்கள் என ராஜபக்ஷ கூட்டமே எங்கும் நிறைந்திருக்கின்றது. எனினும் முறையாக முகாமைத்துவம் செய்யாமல் நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளிய பின்னர் ராஜபக்ஷக்களை வீடு செல்லுமாறு மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதனையடுத்து தன்னை தவிர வேறு ராஜபக்ஷக்களை அமைச்சு பதவிகளை விளக்கப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதேவேளை ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த சமல் ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் டீசல் தட்டுப்பாடு காரணமாக அடுத்த வாரத்தில் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையினால் வழங்கப்படும் டீசல் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது. டீசல் இன்மையால் இன்றைய தினம் பெருமளவான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. நாளைய தினம் இந்த நிலைமை மேலும் தீவிரமடையும். எரிபொருள் வழங்கப்படாமையால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதே நேரம் அடுத்த வாரத்தில் பாடசாலை போக்குவரத்து சேவைகளும் தடைப்படும் அபாயம் உள்ளதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்துள்ளார். டீசலை பெற்றுக்கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது. இதன் காரணமாக பாடசாலை பேருந்து சேவையிலிருந்து பலர் விலகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சார உற்பத்தி செய்வதற்கான எரிபொருள் மற்றும் நீர் பற்றாக்குறை காரணமாக எதிர்வரும் 13ஆம் திகதி மற்றும் ஜூன் 15ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி ஏ முதல் டபுள் ஜி வரையிலான 20 பகுதிகளில் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஜூன் 14 மற்றும் 19ஆம் திகதிகளில் மாலை 5:30 முதல் இரவு 10 மணி வரை 1 மணித்தியாலத்திற்கு மாத்திரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மதுபான கடைகள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் களியாட்டு விடுதிகள் என்பட மூடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 13ஆம் திகதி அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 14ஆம் திகதி அனைத்து மதுபான கடைகள், பல்பொருள் அங்காடிகளில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் சூதாட்ட விடுதிகள் ஆகியவற்றை மூடுமாறு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் புதிய செயற்றிட்டங்களை அணுகுமுறைகளையும் கண்டறிய வேண்டும் என அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று அரசு தலைவர் மாளிகையில் இடம்பெற்ற சுற்றுலாத்துறை அமைச்சின் முன்னேற மீளாய்வு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அறிவுறுத்தியுள்ளார். மறைமுகமாகவும் நேரடியாகவும் 4 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மீழ்ச்சியடைந்தாலும் நெருக்கடியில் சுற்றுலாத்துறை கோட்டாபய விடுத்துள்ள பணிப்புரை ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த கட்ட நகர்வுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமளவிலான வேலைவாய்ப்பு மற்றும் தேசிய பொருளாதார மேம்பட அதிகமாக பாதிக்கப்படுவதால் அதை விரைவாக சரி செய்வது அபிவிருத்தி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் கோவிட் தொற்று நோயால் முடங்கியிருந்த சுற்றுலாத்துறை மீழ்ச்சியடைந்தாலும் நெருக்கடியில் தள்ளாடி கொண்டிருக்கின்றது.
அடுத்த வாரம் மற்றொரு ராஜபக்ஷ பதவி விலகல். அடுத்த வாரம் முதல் மற்றொரு முடக்கம். மின்பட்டு தொடர்பில் வெளியானது புதிய அறிவிப்பு. மூடப்படும் மதுபான கடைகள் வெளியாகி அறிவித்தல். கோட்டாபய விடுத்துள்ள விசேட பணிப்புரை ஆரம்பிக்கப்பட்ட அடுத்தகட்ட நகர்வுகள்.